என்ன பாப்பா, நாளைக்கு கிரக பிரவேசத்தை வச்சுட்டு இன்னும் வீட்டு வேலையில அப்படியே இருக்குது. நாங்க கேட்ட பணத்தையும் கொடுக்கல, மெட்டீரியல்ஸும் இல்ல, செங்கல் மணல் சிமெண்ட்னு எதுவுமே இல்ல. வீட்டு வேலை முடியாட்டி எங்களை எல்லாம் கேட்க கூடாது. உங்க அப்பா எங்க போயிட்டாங்க? என்ன நான்சி, இதெல்லாம் இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல, மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லையா? மண்டி, நாங்க இவங்க கேட்ட பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம், அதுக்கப்புறமும் பத்தலா பத்தலான்னு சொல்லிட்டே இருக்காங்க. எங்க வீட்டுல நிறைய மெட்டீரியல்ஸ் பாக்கி இருக்கு, நான் போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் சுத்தமா பத்தாது நான்சி, இன்னும் நான் போய் ரெண்டு மூணு லோடு எடுத்துட்டு வர்றேன். செங்கல் எல்லாம் இறக்கியாச்சு, அடுத்தது மணல் சிமெண்ட் எல்லாம் இறக்கிடுறேன். சொல்ல மறந்துட்டேன், அப்படியே நாளைக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துறேன். நான்சி, நீ சொன்ன சாமான எல்லாம் கரெக்ட்டா வந்திருக்கான்னு பாத்துக்கோ, இல்லாட்டி இப்பவே கடைக்காரர் சொல்ல சொன்னாரு, அப்புறம் காலையில அத காணோம் இத காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நான்சி அக்கா, என்னக்கா இது இவ்ளோ பெருசா இருக்கு, இது எதுக்குக்கா? ஏ எல்லாம் வழி விடுங்க, நான் முதல்ல டிராக்டரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போறேன். எல்லாம் வழி விடுங்க, ஏதாவது சாமானத்து மேல டிராக்டர் ஏறிடுச்சுன்னா அப்புறம் என்ன கேட்க கூடாது. நாளைக்கு விருந்துக்கு சமைக்கிறதுக்கு தான்டா இவ்ளோ பெரிய அடுப்பு, நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல. இவ்ளோ பெரிய அடுப்புல எப்படிக்கா சமைக்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஏண்டா, உனக்கு எல்லாமே டெமோ காமிச்சாதான் புரியுமா? இரு இரு, எப்படி நானே வச்சு காமிக்கிறேன். இங்க பாத்தியா, நாலு அடுப்பு இருக்கல்ல, நாலு அடுப்புலயும் நாலு பாத்திரம் வச்சு நாலு பேர் நின்னுகிட்டு அட்ட டைம்ல சமைப்பாங்க, அப்பதான் நிறைய பேத்துக்கு சமைச்சு முடிக்க முடியும். நான்சி, சேர் வந்துருச்சு. நான்சி, சீக்கிரமா வந்து எல்லா சேரையும் இறக்கி போடுங்க. அக்கா, என்னக்கா இது, நூறு சேருக்கு மேல வந்திருக்கு, நூறு பேர்த்துக்கு மேலயாக்கா கூப்பிட்டுருக்கீங்க? ஆமாண்டா சிண்டு, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. நீ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம எல்லா சேரையும் எடுத்து போடு. அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா பண்டி அண்ணா வீட்டு ஃபங்க்ஷனை விட இது பெருசா இருக்கும் போல இருக்கு. நான்சி, நாளைக்கு சமையலுக்கு பாத்திரம் சேர் எல்லாம் வந்துருச்சு, அந்த என்ஜினியரை வெளியில கூப்பிடு. நான்சி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டாரா? நாளைக்கு கிரக பிரவேசத்துக்குள்ள வீட்டு வேலை முடிஞ்சிருமான்னு கேட்கலாம். இங்க பாருங்க பசங்களா, நீங்க மெட்டீரியல்ஸ் வேணா கொண்டு வந்து இறக்கி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சம்பள பாக்கி நிறைய இருக்கு. 5 லட்சத்தை எடுத்து வச்சீங்கன்னாதான் நாங்க வேலையை ஆரம்பிப்போம். ஐயோ, 5 லட்சமா? மாமா, போன வாரம் தானே 10 லட்சம் வாங்கினீங்க. அண்ணா, என்னன்னா சொல்றீங்க, போன வாரம் 10 லட்சத்தை வாங்கிட்டு இந்த வாரம் திரும்ப 5 லட்சம் கேக்குறீங்க? என்னன்னா நீங்க சொந்தக்காரங்களாச்சேன்னு வீடு கட்டுற வேலையை உங்ககிட்ட கொடுத்தா இப்படி பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. என்னது பணம் பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கமா? போன வாரம் 10 லட்சம் கொடுத்தது எங்கேயும் பத்தாது, அது போன வாரத்துக்கே முடிஞ்சு போச்சு. என்னன்னா சொல்றீங்க, ஒரு வாரத்துக்கு 10 லட்சமா? இந்த ஊரு உலகத்துல இவ்வளவு அதிகமா பணம் வாங்குறவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. ரொம்ப பேராசை புடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆண்டி, நீங்க எதுக்கு ஆண்டி இவரு கிட்ட வீடு கட்டுற வேலையை கொடுத்தீங்க? எங்க என்ஜினியர் சூப்பரா வீடு கட்டுவாரு. தம்பி, இந்த மாதிரி பாதியில விட்ட வீட்டை யாருமே எடுத்து கட்ட மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு பணம் தர்றதை தவிர வேற வழியே கிடையாது, ஒழுங்கா கொடுத்துருங்க. என்ன அங்கிள், ஆரம்பத்துல நல்லவர் மாதிரி பேசிட்டு இப்ப மிரட்டுறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை கட்டி முடிச்சு காமிக்கிறோம், பாக்குறீங்களா? ஏமா, அதான் கூடவே நிறைய என்ஜினியர்களை வச்சிருக்கிறீல்ல, அவங்கள வச்சு நீ வீட்டை கட்டி முடி, நான் கிளம்புறேன். அட கடவுளே, சின்ன பசங்க ஏதோ பேசுனாங்கன்னு வீட்டு வேலைய பாதியிலேயே விட்டுட்டு போறாரே. நாளைக்கு கிரக பிரவேசத்தை வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, என்னக்கா நீங்க, வீடு கட்டி முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், இப்ப இவ்ளோ பிரச்சனையில இருக்கு. ஒரே நாளில எப்படிக்கா இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி முடிக்க முடியும்? ஏண்டா சிந்து, நாங்களே ஏற்கனவே கடுப்புல இருக்கோம், இவ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. அக்கா, கிணத்துல நிறைய தண்ணி இருக்குக்கா. டே சிண்டு, முதல்ல கிணத்துல இருந்து இந்த பக்கம் வா. இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க எட்டி பார்க்க கூடாது. போன வாரம் இப்படித்தான் ஒரு குழந்தை கிணத்துல எட்டி பார்த்து உள்ள விழுந்துருச்சு தெரியுமா?
கிணத்து பக்கம்ல யாருமே போக கூடாது, இப்பவே நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். சரிக்கா, நான் இனிமேல் கிணத்துக்கிட்ட எல்லாம் போக மாட்டேன். அதை விடுங்க, பேசாம நாளைக்கு கிரக பிரவேசம் இல்லன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிருங்கக்கா, வேற வழியே இல்ல. ஒருத்தரா ரெண்டு பேரா ஒரு ஊருக்கே எப்படி சொல்ல முடியும் சொல்லு, நீ சும்மா ஈஸியா சொல்லிருவேன். நான்சி, என்ன நான்சி இதெல்லாம்? நான் கூட என்னமோ நினைச்சேன், இது வீடா இல்ல பாலடைஞ்ச மண்டபமா, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா பண்டி, சரி பண்ணிருவோம் சரி பண்ணிருவோன்னு சொன்னாங்க, கடைசியில பாத்தியா எப்படி விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. இது பயங்கரமான ஏமாத்து வேலை நான்சி, இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்க கூட இல்ல. இது வரைக்கும் மட்டும் நாங்க 40 லட்சத்தை கிட்ட பணம் கொடுத்திருக்கோம், வீடு பாத்தியா 5 லட்சத்துக்கு கூட தேராது அப்படி இருக்கு. என்ன நான்சி இதெல்லாம்? ஏதோ பழைய வீட்டோட செவரு இடிஞ்சு விழுகிற மாதிரி விழுந்துட்டு இருக்கு. புது வீடுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை போகவே விட்டுருக்க மாட்டேன், நல்லா புடிச்சு கேட்டிருப்பேன். நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காருல்ல. இரு இரு, நம்ம ஊர்ல தானே இருக்க போறாரு, வச்சுக்கலாம் அவரை. பண்டி அண்ணா, சும்மா குச்சியை வச்சு தட்டிட்டு இருக்காதீங்கண்ணா, இந்த சுத்தியில வச்சு நான் இப்ப தட்டுறேன், எப்படி செவரு எல்லாம் விழுகுதுன்னு பாருங்க. நான்சி, அவன் இடிச்சா இடிக்கட்டும் விடு, எப்படியும் இது எல்லாத்தையும் இடிச்சுட்டு முதல்ல இருந்தா கட்டணும் போல இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாது நான்சி, இதெல்லாம் அப்படியே விட முடியாது. இந்த பக்கம் இருக்கிற செவரி எல்லாத்தையும் நான் உடைச்சறேன். பாத்தியா பண்டி, அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து இடிக்கிறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு. பண்டி பேசாம இதை இப்படியே வச்சு கிரக பிரவேசத்தை முடிச்சிருவோம் பண்டி, மத்ததெல்லாம் கிரக பிரவேசம் முடிச்சு பண்ணிக்கலாமே. என்ன நான்சி விளையாண்டுகிட்டு இருக்கியா? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த செவரு எல்லாம் அங்கங்க இடிஞ்சு விழுகும், அப்ப என்னன்னு சொல்லுவ? எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க நான்சி. அண்ணா என்னன்னா சொல்றீங்க, இந்த வீடு இப்படி இருக்கு, நாளைக்கு கிரக பிரவேசம் பண்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா, பேசாம கேன்சல் பண்ணிட்டோம்னு எல்லாத்துட்டையும் சொல்லிருங்க. எனக்கு என்னமோ சிண்டு சொல்றதுதான் கரெக்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் கேன்சல் பண்ண வேண்டாம், நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி நாளைக்குள்ள வீட்டை ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். முதல்ல இந்த இடிஞ்ச செவத்தி எல்லாம் வெளியில தள்ளி போடுங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த இடிஞ்ச செவத்தி எல்லாம் முழுசா இடிச்சு வெளியில தூக்கி போட்டாச்சு, இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். பண்டி அண்ணா, அந்த என்ஜினியர் 3 மாசமா கட்டிக்கிட்டு இருக்காரு, அவராலயே கட்ட முடியல, நம்மனால கட்டி முடிக்க முடியுமாண்ணா? டே சிண்டோ, இதுதான் எங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண சிமெண்ட், இது ஒரே மணி நேரத்துல செட் ஆகும், யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. இந்த பண்டி தண்ணி என்ன பண்ண போற? நான்சி, நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணினீங்கன்னா போதும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டை ஓரளவுக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு கிரக பிரவேசத்தை முடிச்சுட்டு மீதி இருக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். என்னமோ போ பண்டி, நீ சொல்றதெல்லாம் செய்யறோம், என்னதான் இருந்தாலும் ஒரே நாள்ல எப்படி வீடு கட்டி முடிக்க முடியும் சொல்லு. அண்ணா எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இந்த சிமெண்ட்டை இதுல போட்டு வீடு ஃபுல்லா பூசுங்க. சோட்டும் நல்லா கேட்டுக்கோ, கையில எல்லாம் படக்கூடாது, இது கையில எல்லாம் பட்டா நல்லது கிடையாது, புரியுதா? பண்டி அண்ணா, நான் கேர்ஃபுல்லா பண்ணுவேன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கும் வேலை கொடுங்க, நானும் பண்ணுவேன். நான் தரையில பூசுறேன், மத்தவங்க எல்லாம் சேர்ந்து செவுத்துல பூசுங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல பூசினாதான் பூசி முடிக்க முடியும். எப்படி பூசணும் நீ ஒரு தடவை காமிச்சிரு பண்டி, அத பார்த்து நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சிமெண்ட்டை நல்லா கலக்கிக்கணும் நான்சி, அதுக்கப்புறம் நம்ம பூச வேண்டிய இடத்துல போட்டுட்டு இந்த மாதிரி தான் பூசணும், புரியுதா? கையில எல்லாம் படக்கூடாது, திரும்பவும் சொல்லிட்டேன். ஐயோ, இந்த சோட்டு பாத்தியா, பூசின இடத்துலயே பூசி எப்படி பண்ணிட்டா பாத்தியா? இதுக்குதான் சொல்றது, சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த வேலையை பண்ண கூடாதுன்னு. என்கிட்ட குடுத்துட்டு நீ போய் முதல்ல கைய கழுவிட்டு வா போ. சரி, நீங்களே பண்ணுங்க. 5 கரண்டி போட்டுக்கணும். 5 கரண்டி போட்டாச்சு பண்டி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்லா ஸ்மூத்தா தேய்க்கணும் நான்சி, சோட்டு மாதிரி சொதப்பிடாத, பொறுமையா தேயி. வெரி குட் நான்சி, நீ பரவாயில்ல. சோ நீ செவுத்துக்கெல்லாம் பண்ணு, நான் வந்து ஃப்ளோருக்கெல்லாம் பண்றேன், அப்பதான் சீக்கிரமா வேலை முடியும். பண்டி, நான் ஒரு அளவு பண்ணுவேன், கரெக்ட்டா பண்ணினா திட்டக் கூடாது சரியா? செவுத்துக்கெல்லாம் நீ பூசு, ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நான் பின்னாடியே வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். பேசாம அந்த இன்ஜினியருக்கு லட்சக்கணக்கா கொடுத்ததுக்கு நம்மளே ஆரம்பத்துல இருந்தே கட்டிருக்கலாம் போல இருக்கு பண்டி. ஐயோ, நான்சி அக்கா, பண்டி அண்ணா, சோட்டுவ காணோம்னா நீங்க சிமெண்ட் எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆமா பண்டி, ரொம்ப நேரமா சோட்டு ஆள காணோம், இருங்க வெளியில போய் பாக்க.
கையில சிமெண்ட் ஒட்டிக்கிச்சுனா அண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த சிமெண்ட் என் கையில பட்டவுனே ரொம்ப எரியுதுன்னா ரொம்ப வலிக்குது ஐயோ தங்கச்சி பாப்பாக்கு சிமெண்ட் கையில ஒட்டிக்கிச்சுனா பண்டி அண்ணா ஏதாவது பண்ணுங்கண்ணா ஏ சோட்டு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த சிமெண்ட் ரொம்ப மோசமானது கையில படக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா நல்லா தண்ணியில விட்டு அலாசு இதுக்கு மேலயாவது சிமெண்ட் கையில எடுக்காத நான்சி நாளைக்கு நீ சமையலுக்கு தேவையான வேலையெல்லாம் போய் கவனி நானும் பப்ளுவும் சேர்ந்து நைட்டோட நைட்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவோம்